போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி. போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். தினசரி நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 6 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மத்திய நீதித்துறை செயலாளராக ஹஸ்முக் ஆதியா நியமனம். மத்திய நீதித்துறை செயலாளராக ஹஸ்முக் ஆதியா நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் வந்து அசோக் லவாசா. அவரோட பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் வந்து அசோக் லவாசா. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க உதவும் புதிய கருவி. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க ஒரு புதிய கருவி எதுவும் இருக்காங்க. அது என்னென்னா, சென்னை சர்வதேச விமானத்தில் ஓடுபாதை 07 விமானங்கள் தரையிறங்க உதவும் கருவி முறை ILS இந்திய விமான நிலைய ஆணையத்தால் AAI 5 கோடி செலவில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி விமானிகள் ஊடுபாதையில் விமானத்தை தரையிறக்க தேவையான வழிகாட்டுதலை இந்த புதிய ILS கருவி முறை வழங்கும். இந்த கருவியை நார்வே நாட்டைச் சேர்ந்த இந்திரா நவியா AS என்ற நிறுவனம் இந்த கருவியை தயாரித்துள்ளது. இந்த கருவியை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, நார்வே நாட்டைச் சேர்ந்த இந்திரா நவியா AS இந்திரா நவியா AS என்ற நிறுவனம் தயாரித்திருக்கு. விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் தடையில்லா மின்சாரம் வழங்க தெலுங்கானா அரசு முடிவு பண்ணியிருக்கு. இது சோதனை முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ளது. திட்டம் முழுமையாக 2018 மார்ச் முதல் தொடங்கும். ஒரு முக்கியமான தகவல், இன்றைக்கி நடக்கிற நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா 2020 மேட்சோட பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன முக்கியமான நியூஸ்னால் நோட் பண்ணிக்கோங்க, சில சமயம் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருவனந்தபுரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்ட் சர்வதேச மைதானத்தில் முதன்முறையாக 2020 போட்டி நடக்க உள்ளது. இந்தியா நியூசிலாந்து மேட்ச் தான். இந்தியாவில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடத்தும் 50வது மைதானம் என்ற பெருமை பெறுகிறது. 50வது மைதானம் இது. இந்தியாவில் உள்ள சர்வதேச போட்டி நடத்துகிற 50வது மைதானம் இது. மைதானத்தோட பேர் கிரீன்ஃபீல்டு, திருவனந்தபுரத்தில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் போட்டியில் 2 சதம் மும்பை மாணவி சாதனை. உள்ளூர் போட்டியில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான போட்டியில் மும்பையைச் சேர்ந்த 16 வயது கல்லூரி மாணவி ஜெமிமா ரோட்ரிகூஸ் 2 சதம் அடித்து புதிய சாதனை படுத்துள்ளார். அந்த பொண்ணோட பேர் வந்து 16 வயது கல்லூரி மாணவி வந்து பேர் ஜெமிமா ரோட்ரிகூஸ் 2 சதம் அடித்து புதிய சாதனை படுத்துள்ளார். தாய்ப்பால் வங்கி திட்டம் தெலுங்கானா. தெலுங்கானா மாநில மருத்துவமனைகளில் தாய்ப்பால் வங்கிகளை அமைக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இப்போ சோதனை முயற்சியாக பண்ணியிருக்காங்க, போன மாதம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. போன 2 நாளுக்கு முன்னிடமோ இதை வந்து சோதனை முயற்சி தான், முழுமையான திட்டத்து வரல. புவிசார் குறியீடு ஆந்திர மாம்பழம். ஆந்திராவின் புகழ்பெற்ற மாம்பழ வகையான இதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அது எந்த மாம்பழம் அப்படின்னா, ஆந்திராவின் பங்கனப்பள்ளி, பங்கனப்பள்ளி மாம்பழத்துக்கு, பங்கனப்பள்ளி மாம்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருளை வேறு உற்பத்தியாளர் தயாரித்து விற்க முடியாது. நம்ம இல்லை தலப்பாக்கட்டு பிரியாணி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, திண்டுக்கல். அது மாதிரி இதுக்கு ஒரு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இந்த மாம்பழத்தை மற்றவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சோன்னா என்னோடய மற்ற வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாமே வந்துடுச்சு. டெக்னாலஜியாக வந்தனும் நம்ம நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் ஆக்டிவேட் வச்சிங்கன்னா எப்போ வீடியோ பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.